குட்டி ஸ்டோரி. ஒரு வீட்டில் பார்த்துட்டேன்னா மாட்டு தொழுவம், நிறைய மாட்டு தொழுவம் இருந்தது. அந்த மாட்டு தொழுவத்தில் ஒரு மாடு மட்டும் எப்போ பார்த்தாலும் முரண்டு பிடிச்சுட்டே இருந்தது. ஆனால் அந்த மாட்டை தான் அந்த மாட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ ரொம்ப பிடிக்கும் போது அது எப்போவுமே முரண்டு பிடிச்சுட்டே இருக்குமா, நைட்டு டெய்லி கத்திகிட்டே இருக்குமா, ஆமான்னு கத்திகிட்டே இருக்குமா. உடனே பக்கத்தில் இருக்க மாடு கேட்குமா, ஏன் இப்படி கத்திகிட்டே இருக்க, இல்லை மாட்டுக்காரன் சும்மாவாவது வேலை வாங்கணும் இல்லையா, நம்மளை பற்றி கவனம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, நம்ம இப்படி கத்திகிட்டே இருந்தால் தான் கவனம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. அதே மாதிரி எல்லா மாடும் அவர் மேயறத்து கொடுவார், எல்லா மாடும் வந்து இது மட்டும் வராது, இவர் போய் அதை கூப்பிட்டு வருவார். அதற்கு ஒரு தனி ரசம் அந்த மாதிரி நடந்ததுன்னா ஒரு தனி ரசம் இருந்துகிட்டு இருக்குமா. அவர் வந்து எப்போவுமே இந்த மாடை கொஞ்சம் போது அதுக்கு இன்னும் ரொம்ப இதாக வந்துட்டு இருக்குமா, அதாவது என்ன சொல்கிறது, சரி என்னதான் அப்படிங்கிற ஒரு அந்த கணம் வந்து இருந்துகிட்டு இருக்குமா. அதே மாதிரி பார்த்துட்டுலாம் ஒரு சமயம் இந்த மாடு வந்து எல்லா மாட்டுக்கும் இல்லாமல் இன்னொரு புது மாடு வாங்கினா அதை கொஞ்சினோடனே இதுக்கு கோவம் வந்துடுதான். உடனே இது என்ன பண்ணுறது, இது காலில் சுளுக்கு பிடிச்சாப்புல கத்தி அப்படியே உட்காந்துருச்சேன், எந்திரிக்கவே இல்லையா. உடனே என்ன பண்ணுறா, அந்த மாட்டில் இருக்கிறவா அதை விட்டு விட்டு திருப்பி இதை வந்து கொஞ்சினா. உடனே பக்கத்தில் கேட்டா, என்னடி கால் சுளுக்கிற மாதிரி நீ வந்து நினச்சின்னு இருக்கே. உடனே அந்த பசுமாடு சொல்லித்தான், இல்லை இல்லை நம்ம இப்படி நடித்தா தான் அவர் வந்து நம்மளையே பார்த்துட்டு இருப்பார், அதனால தான் இந்த மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். அப்போ மருத்துவர்லாம் வந்து மருத்துவர் ஒன்றும் இல்லையேன்னு சொல்கிறார், திருப்பி இந்த மாதிரி இருந்துன்னு இருக்குன்னு சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லி அந்த மாடை வச்சு அவர் பார்த்துட்டு இருந்தாராம். இப்படியே அவரை போட்டு என்ன பண்ணிட்டு இருந்தது, தனக்கு என்னென்ன தோன்றதோ அத்தனை விஷயங்களும் அந்த மாடு பண்ணிகிட்டே இருந்தது, அந்த பசு மாடு பண்ணிகிட்டே இருந்ததான். கொஞ்ச நாள் பார்த்தாராம், உடனே அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் ஒரு நபர் வந்தாராம். அந்த நபர் வந்தோடனே அந்த நபர் முன்னாடி திருப்பி கத்திகிட்டே இருந்ததான். உடனே சரி இது சரிப்பட்டு வராது, இந்த மாடு தான் சொல்லி பிடிச்சி எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு எடுத்து கூப்பிட்டு போனாராம். எங்கே கூப்பிட்டு போகிற அப்படின்னு எல்லாரும் பார்க்கும்போது, ரொம்ப நாள் இந்த மாடை மட்டும்தான் சேட்டை பண்ணிகிட்டே இருந்தது, இதுக்கு உடம்பு சரியில்லாமே இருந்துருந்தது, எல்லா மாடுகளும் பேசாமல் இருந்தது, இது மட்டும் பேசாமல் இருக்கிறதே இல்லை, அதனால் இந்த மாடை நான் விற்று விட்டேன் அப்படின்னு சொன்னாராம். போன இடத்துல அவர் கட்டி வச்சுருந்தாராம், இவர் மாதிரி கத்தினாராம், ரெண்டு அடி கொடுத்தாராம், பேசாமரு அப்படின்னாராம். அப்படியே யோசிச்சுதான், ஆஹா நம்மளுக்கு மதிப்பு மரியாதை, நம்மளை நன்னா பார்த்துக்கிட்டான், நம்மளை நன்னா கொஞ்சினான், நம்ம அப்பெல்லாம் சரியா அவனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அவனை போட்டு அந்த அழகழிச்சோம், சே இப்போ பாரு நம்மளை விற்று விட்டான், இப்போது நம்ம ஏதாவது பண்ண முடியுதா, முந்தி என்னை பத்து பேர்த்து கூட சேர்ந்துருந்தேன், இப்போ நான் ஒத்த ஆளாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு தன்னை அந்த மாடு தன்னைத்தானே குறுகி நின்றுச்சான். இந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுக்கு உத்தியோகம் இருக்கும்போது அது பெருசாக தெரியாது, நமக்கு கூட பெத்தவாக இருக்கும்போது பெருசாக தெரியாது, நம்மளை பார்த்துக்கிறவங்க இருக்கும்போது பெருசாக தெரியாது, சின்ன சின்ன குறைகள் அவங்கக்கிட்ட நம்ம பார்த்துட்டு இருப்போம், நிறையான விஷயம் நிறையா இருக்குங்க, அதை மனசில் வச்சுருந்தா போதும். இந்த குட்டி ஸ்டோரி நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயமாக கூட இருக்கலாம்.